அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மின்மினி கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, அதே நேரத்தில் ரொம்பவும் ஈஸியான, டக் டக்னு செய்யக்கூடிய ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். முதல் நாள் நைட்டே இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் நம்ம லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஜீரா ரைஸும் அதுக்காக தால் தட்கா அப்புறம் ஆலு பூரி ஆலு மட்டர் சப்ஜி தான் பண்ண போகிறேன். என்னென்ன பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதோடய அளவுகள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 3/4 கப் பச்சை பட்டாணி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். 250 கிராம் உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கிறதுக்காக. 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஆலு பூரி பண்ணுறதுக்காக 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா, 1/4 கப் ரவா, கொஞ்சம் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். காலையில் எந்திரிச்சதும் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு இதோடு சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். சப்ஜிக்காகவும் தால் தட்காக்காகவும் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை காலையில் கட் பண்ணிக்கலாம். பிள்ளைங்க லஞ்சுக்காக மட்டும் இல்லை, எங்களுடைய லஞ்சுக்காகவும் தான் நான் இன்றைக்கி இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். எங்களுக்கும் இன்றைக்கி இது தான் லஞ்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாம் காலையில் பார்க்கலாம். இந்த ரெசிபிஸோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். முதல்ல பச்சை பட்டாணியை நல்லா வேக வச்சுக்கிறேன். பச்சை பட்டாணி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்தோம்னா நல்லா வெந்துடும். சைடில் ஆலு பூரிக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இப்போ பட்டாணி 3 விசில் வந்துடுச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஜீரா ரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காக அரிசியை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசிக்கு எப்போதும் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். இப்போ சட்டி நல்லா காஞ்சதும் அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். நெய் கூட சேர்த்துக்கலாம், நெய் இல்லாததுனால நான் இன்னைக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் தண்ணியும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கணும். நல்லா கொதித்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 15 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு இறக்குனா ஜீரா ரைஸ் ரெடி. பூரிக்கான உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு, நான் அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். பச்சை பட்டாணி நல்லா வெந்துருச்சு, இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே குக்கரில் துவரம்பருப்பையும் வேக வச்சுக்கிறேன். துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1/2 தக்காளி, 4/5 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் முழு ஜீரகம் சேர்த்து மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கிறேன். இப்போ ஜீரா ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, இதை நல்லா பிரட்டி விட்டுக்கிறேன். சோறு குழையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எந்த அளவுக்கு உதிரியாக இருக்கு பாருங்கள், நல்லா நீல நீளமாக சூப்பராக வந்திருக்கு. உடஞ்சிடாமல் லைட்டாக இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கணும். இப்போது ஆலு மட்டர் சப்ஜி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூட 1 மீடியம் சைஸ் தக்காளியும் நறுக்கி சேர்த்துட்டு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அது கூட 3/4 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சி விழுத இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன்.
இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, வேக வச்ச பச்சை பட்டாணி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் கொதிக்க விடணுங்கிற அவசியம் இல்லை, உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு கொதிச்சா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலாவை நல்லா வதக்கியாச்சு, பச்சை பட்டாணியும் நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். அதனால் கிழங்கு வேகிற அளவுக்கு மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஆலு மட்டர் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. அது கூட நான் கொஞ்சமாக புதினா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பரோட்டாக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பூரிக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா மாவு பிணைஞ்சிக்கலாம். உருளைக்கிழங்கில் ஈரப்பதம் இருக்கிறதுனால அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிணைஞ்சி வச்சிட்டேன். இப்போ பருப்புக்கான வெங்காயம் வதக்கிக்கலாம். அதுக்காக 1 கடாயில் 1/2 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன், நெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினா போதும். வேக வச்ச பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு வதக்கின வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு தாளித்து விட்டுக்கணும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆனதுனால வதக்கின வெங்காயத்தை சேர்த்து பருப்பு கொதிக்க வச்ச கிளிப்பிங்ஸ் என்னால் எடுக்க முடியல, ரொம்ப சாரி. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நான் இன்னொரு அடுப்பில் பூரி சுடுறதுக்காக எண்ணெய் காய வச்சிட்டேன். அப்படியே ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக 4-5 பூரி மாவையும் வளர்த்து வச்சிட்டேன். பூரி நல்லா உப்பி வரணும்னா எண்ணெய் நல்லா ஆவி பறக்க காஞ்சதும் அதில் மாவை சேர்த்துட்டு லைட்டாக இது போல் அமர்த்தி விட்டோம்னா தானாகவே உப்பி வரும். இப்போ இன்னொரு சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது போல் ஒவ்வொரு பூரியாக சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஒரு சைடு கொஞ்சமாக ஜீரா ரைஸ் வச்சுட்டு இன்னொரு சைடு பூரியும் வச்சுக்கிறேன். வெங்காயம் சேர்த்த பிறகு பருப்பு இப்படி தான் இருந்துச்சு, டைம் ஆனதுனால தாளிச்சு கூட விட முடியல.
கொஞ்சமாக ஜீரா ரைஸ் மேலே பருப்பை சேர்த்துட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஆலு மற்றும் சப்ஜி தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் எங்களுக்கான பொரியும் சுட்டு எடுத்துட்டு பருப்பை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ தாளிச்சிக்கிறேன். தாளிப்பு கரண்டியில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சதும் 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை இந்த பருப்பு மேலே சேர்த்துக்கிறேன். பருப்பில் தாளிப்பு சேர்த்ததும் அது மேலே கொஞ்சமாக புதினா இலத்தூம்னா தால் தட்கா ரெடி. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு லஞ்ச் மெனு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்மினி கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.